அன்பாக்சிங் அண்ட் ரெவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இந்த பிக்சரில் இருக்கிற எல்லாமே தான் மொத்தம் இந்த ஜியோன் செட்டில் வருது. இதை நான் அமேசான் டாட் இனில் 5500 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இப்போ ஆஃபரில் 5000 ருபீஸ்க்கு போகுது. ஸோ அதோட லிங்க்கை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஷ் கரோவில் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ கேஷ் கரோ லிங்க்கையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணவொடனே இப்படி தான் இருந்தது. அதோட பில், அதில் எழுதியிருக்கிற எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இப்படி மேலே கொடுத்துட்றாங்க. மாடல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. கண்டென்ட்டில் என்ன இருக்குது, பேசிக்கு, அந்த ஜாருக்குள்ளே என்னென்ன பிளேஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஜாரெல்லாம் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் வைஸ் டெமோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே எல்லாமே 1 to 13 நம்பர்ஸ் போட்டுட்டு என்னென்ன இருக்குது, அதை எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. பேசிக் அசம்பிளி, நெட்டிங் அண்ட் சாப்பிங்கு, அந்த மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக அந்த பேக்கேஜிங்லேயே போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 750 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். ப்ரீத்தி ஜோடியாக்குக்கும் இதுக்கும் வந்து பெரிய ப்ரீத்தி ஜோடியாக்குக்கும் இதுக்கும் அந்த ஜூஸர் ஜார் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிற வந்து பேக்கேஜிங் செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறது திருப்பி ஒரு கிளியர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே இதில் இருக்கிறது எல்லாமே இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம மிக்சியை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜார் தான் இருக்குது. இது வந்து அதோட மீடியம் சைஸ் ஜாரு. ஸோ நல்லா ஒரு காம்பேக்டான ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு மிக்சராக நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அந்த சாப்பர் அண்ட் ஃபுட் ப்ராசஸரோட அந்த ஜார் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ப்ரீத்தி வாங்குறதே இந்த ஜாருக்காக தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்ரஸ் ஜாரும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வாரண்டி கார்டு ப்ளஸ் அந்த டெமோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பாடி வந்துருச்சு. அதுக்குள்ளே இந்த சைடில் இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இன்னொரு பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்க எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரேப்பர் தான் கையில் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அந்த மீடியம் சைஸ் ஜார்ன்றதுலே அதோட லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜார் ஒன்று இருக்குது. ஸோ அதோட லிட்டு. ஸோ இதுதான் பெரிய ஜாரு. பெரிய ஜாருக்கு ரெண்டு மூடி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது மூடி. இன்கேஸ் நிறைய அரைக்கணும்னா நீங்கள் இதை போட்டு அரைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஜாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜாரு, வெறும் ட்ரை மிக்ஸ் மட்டும்தான் அரைக்கலாம்னு போட்டிருக்காங்க. பட் டோன்ட் வரி, நான் வந்து இதில் சட்னி கிட்னி எல்லாம் அரைச்சி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், கண்டென்ட் எல்லாம் காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஜோடியாக் மிக்சி மாதிரியே தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குட்டி ஜார் பார்க்கணும். இந்த குட்டி ஜார் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் குயிக்காக ஏதாவது செய்யலாம்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூடியில் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து மெட்டீரியல் போட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மீடியம் சைஸ் ஜார். இந்த ஜார் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம சின்ன ஜார் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது மீடியம் ஜாரே நம்ம சின்ன ஜார் சைஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மிக்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3, அதாவது 2 அடல்ட்ஸ் 2 சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா இது ரொம்ப சின்ன மிக்சியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஹையஸ்ட் ஜார், அதாவது இருக்கிறதுலே பெரிய ஜார் பார்த்திங்கன்னா இதுதான்.
ஸோ இது வந்து 120 கெப்பாசிட்டி. அது எல்லா ஜார்லேயுமே அந்த ஜாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ஷோ ஸ்டாப்பர் இந்த ஃபுட் ப்ராசஸரோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனே எல்லா பிளேட்ஸ் எல்லாமே அவங்க உள்ளேயே வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்லைசிங் அண்ட் கிரேட்டிங் கூடிய அந்த இது பிளேட் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. கிரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைஸ் தான் இருக்கும். ஜோடியாக்கில் வந்து ரெண்டு சைஸ் இருக்கும். இது வந்து ஸ்லைசர், இது சாப்பர். அந்த சாப்பர் மாதிரியே பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்து நெட்டர், சப்பாத்தி மாவு க்ரீம் எல்லாம் பீட் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் வந்து மெயின் பேஸ் அட்டாச்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். கீழே இருக்க பார்ட்டை வந்து எந்த காரணத்து கொண்டும் நம்ம தண்ணியில் போடக்கூடாதுங்கிறதுனால நம்ம மேலே இருக்க ஜார் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சிடலாம். கீழே இருக்கிறது இன்கேஸ் அழுக்காயிடுச்சுன்னா லைட்டாக தொடச்சி வைக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க எந்த காரணத்து கொண்டும் கீழே இருக்க அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னு. ஸோ நிறையா பேர் வந்து ஜோடியாக்லேயும் சரி ஜியோன்லேயும் சரி மிஸ்டேக் பண்ணுறது இந்த கீழே இருக்க ஜார் அப்படியே கழுவுறது தான். அந்த மாதிரி கழுவவே கழுவக்கூடாது. பொதுவாகவே எந்த மிக்சிக்கும் வந்து கீழே இருக்க அந்த பாட்டம் வந்து தண்ணியில் ஊறுற மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஜாரோட லைஃப் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படி டீ அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், திருப்பி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜோடியா கூட 2.0 ஓஷனில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து 12,000 ருபீஸ், இது வந்து 5,000 ருபீஸ், அப்படியே ஹாஃப் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி சும்மா வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மெயின் அட்டாச்மெண்ட் போட்டுடணும். இது போட்டு தான் நீங்கள் மற்ற எதாக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேஸ் வந்து இந்த மூணு இருந்தால் தான் நீங்கள் ஃபுட் ப்ராசஸரே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே இந்த பிளேட் போட்டிங்கன்னா நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இது போட்டிங்கன்னா இது வந்து சப்பாத்தி அந்த நெட் அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸிங்க்கும் கிரேட்டிங்க்கும். இது வந்து சிட்ரஸ் ஜூஸரு. சிட்ரஸ் ஜூஸருக்கு மட்டும் நம்ம வந்து மேலே வந்து மூடி போட முடியாது. ஸோ அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பழம் வச்சு ஜூஸ் எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்ததுக்கு வந்து இந்த எதுவுமே தேவையில்லை. பட் இந்த சிட்ரஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக லாக் ஆனால் தான் ஒர்க் ஆகுது, இல்லைன்னா அது லூஸ் ஆகி கலண்டு வந்துடும். ஸோ ஆஸ் அ ஹோல் இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு ஐடியா நல்லா க்ளோஸ்அப்பாக காமிக்கலன்றதுக்காக தனித்தனியாக பிக்சர் எடுத்துருக்குறேன். ரொம்ப அஃபோர்டபுளான பட் ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர். நானும் ஒரு 2-3 மிக்ஸி அது இந்த பிராண்ட் இந்த பிராண்டுலாம் வாங்கிட்டேன். பட் டு பி ஃப்ராங்க், ப்ரீத்தி தான் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. என் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட சொல்லிட்டாங்க ப்ரீத்தி தான் பெஸ்ட் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது பல்ஸு நான் சொல்லியே ஆகணும். ஜூஸிங் பல்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் பல்ஸ் இல்லாமல் ஜூஸிங் பல்ஸ் இருக்கும். இதோட ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. போட்டால் ரொம்பவே ஹெவி சவுண்ட் வருது. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக். பட் எதுவுமே சட்டு சட்டுன்னு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அரைச்சிருது. கொஞ்சம் கூட திப்பி கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டணும்னு கூட கிடையாது. ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தீங்கனாலே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி இதோட கலர் எல்லாமே வந்து நல்லா ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக கண்டினியூ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுங்கிறதுக்காகவே யூஸ் பண்ணேன். ஜார் கிரைண்டிங் ஆகட்டும், சாப்பிங் ஆகட்டும், ஸ்லைசிங் ஆகட்டும், கிரேட்டிங் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சட்டுன்னு ஆகுது. ஒன்லி மிஸ்டேக் இஸ் ரொம்ப ஹெவி சவுண்டாக இருக்குது. சட்டன் வீட்டில் யாராவது தூங்குறாங்கன்னா கண்டிப்பாக பயந்து எழுந்திருவாங்க, அந்தளவுக்கு சவுண்ட் இருக்குது.
பாடி பிளாஸ்டிக் பாடியும் வந்து நல்ல ஃபார்மான ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ வேணும்ட்டே நீங்கள் உடைக்காட்டி இது ஈஸியாக உடையாது. ப்ரீத்தி பாடி பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே இருக்கிற அதே குவாலிட்டி தான். பட் ப்ரீத்தியோட மோட்டர் நான் சொல்லி ஆகணும், அது வந்து ஈஸியாக ரிப்பேர் ஆகாது. ஸோ என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கே வந்து ப்ரீத்தி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து அவ்வளோ தூரம் வந்து வாரண்ட்டி இருக்குது. இதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி, மோட்டர் வாரண்ட்டி தான். நீங்கள் உடச்சிங்கன்னா அதுக்கெலாம் வாரண்ட்டி கிடையாது. 2 இயர்ஸ் வந்து மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கும் வாரண்ட்டி இருக்குது. இந்த பிளேட்ஸை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இந்த மேலே இருக்க இந்த வடு இருக்குது இல்லையா, அது வந்து உள்ளே அங்கே ஒரு ஓப்பனிங்காக இருக்கும், அதில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மிக்ஸி தேவைப்படுனா இது கண்டிப்பாக வாங்குங்க, ஏன்னா இட்ஸ் வர்த்து. ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம போடுறதுல அவ்வளோ வர்த்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ